இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா கருப்பாய் பாட்டியோட வீட்டுக்கு போக போறோம். ரொம்ப நாள் ஆச்சு அவங்களை பார்த்து, அவங்களும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, நாமளும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம் ஒரு 1-2 மாசமா. ஆனால் நிறைய பேர் வந்து பாட்டி எங்க பாட்டி எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் நானும் அருணும் பாட்டியோட வீட்டுக்கு போறதுக்காக புறப்பட்டோம். ஸோ அங்கே போய் பாட்டி வந்து எப்படி இருக்காங்க என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நாங்கள் 1-2 விஷயம் வந்து வாங்கி வச்சுருக்கோம், அதை உங்களுக்கு காட்டுறேன். சாரி, இந்த சாரி. அதுக்கப்புறம் பாட்டி கொஞ்சம் ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால் கொஞ்சம் பலகாரங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தர்பூசணி பழம் ஒன்று, அவ்வளோதான். இது வந்து பாட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. ஆள் யார் வர்றாங்கன்னு பார்த்துட்டாங்க, ஆனால் தூரத்துல இருந்து பார்க்க அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். பாட்டி யாருன்னு தெரியுதா? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கே நான் கேட்டுக்கிட்டே கிடந்தேன். என்ன வரலையே, என்ன இருக்கு வரல நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, எப்படி இருப்பீங்க? எப்படி நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? நெஞ்சரிச்சலா? நானும் பாட்டியை பார்க்கணும்னு பார்க்கணும், நேரம் கிடைக்க மாட்டேங்குது பாட்டி. நானும் என்ன இவங்க வரல, அவங்க வீட்டுக்காச்சும் காமிப்பா, நான் போய் பாடிட்டாரு, அவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க காண வந்தாத்தான் அவங்க ஃபோன் போடுவாங்க, இது பண்ணுவாங்க இல்லாட்டு. அப்போ நேற்றுத்தேன்னு சொன்னேன், நாளைக்கு வர்றாங்க, நீ ரெடியாக இருக்க அப்படின்னு சொன்னேன். நான் ஃபோன் பண்ணேன், நேற்று தான் ஃபோன் பண்ணி வர்றேன்னு சொன்னேன் அண்ணன்ட்ட. ஆமாம் பாட்டி, நீங்கள் எங்களை தேடிக்கிட்டே இருந்தீங்களா ஆளைக்கான ஆளைக்கானு? அதே மாதிரி நிறைய பேர் உங்களை ஆளைக்கான ஆளைக்கானன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வீடியோவில் நீங்கள் வரவே இல்லை, நாமளும் உங்ககிட்ட வந்து வீடியோ போடலையா, அதனால நிறைய பேர் பாட்டி எங்கே பாட்டி எங்கே பாட்டியை பார்க்கணும், பாட்டி சமையலை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் உங்கள் சமையலை பார்க்க முடியாமல் ஏங்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? என்ன இல்லை, வாங்க சாப்பிடும், இது சோறு காய்ச்சுவோம் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். சோறு சாப்பிடும் வாங்க, அவங்க பதில் அவ்வளோதான். நல்ல மழை காலங்கிறதுனால நல்லா இருக்கு. என்ன பாட்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே கையில் என்ன வச்சுருந்தீங்களே? இந்த செதுக்கி. செதுக்கியா? என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? களை எடுத்து. களை எடுத்துட்டு இருக்கீங்களா? இது என்னக்கா? வெண்டிக்காய். 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 வெண்டிக்காய் விலை எவ்வளோ நாள் ஆகும்? அப்படியா? இந்த அரும்புதான். அரும்புதான், அரும்புதான். அப்போ இது முளைச்சது வெண்டிக்காய் குழம்பு வச்சு கொடுப்பீங்களா? வெண்டிக்காய் முளைச்சி வெண்டிக்காய் 3-4 தண்ணி விட்டு வெண்டிக்காய் காய்ச்சிருது. அதே மாதிரி பாட்டி வீட்டில் இப்போ கோழி, புதுசாக நாய்க்குட்டி, புதுசாக ஒரு சின்ன செல்ல நாய்க்குட்டி, நாய்க்குட்டிலாம் வந்துருக்காங்க. வீடியோ இருக்கு வந்தால் நமக்கு போர் அடிக்காது, அவ்வளோதான். நல்லா ஜாலியாக இருக்கும், இடமும் பச்சை பசேர்னு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நல்லா மழை பெஞ்சு டைம் நினைக்கிறேன். பாட்டிட கூடிய பாட்டி நல்லாவே களை எடுப்பாங்க. பருப்பு
எல்லாமே வேக போட்டு அவரைக்காய் இந்த கட்டாங்க மாதிரி எடுத்துருந்து எல்லாமே போட்டு பிசரி அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வேக போட்டு கட்டி மாற்றி சாப்பிடுவேன். இன்னைக்கு எல்லாம் விருந்து இருக்கு. இன்னைக்கு எனக்கு நமக்கு விருந்து தான். அப்பா அதே சொல்லிருச்சு, நீ சோற காய்ச்சிருமா நான் குழம்பு வச்சிடுறேன். இங்க வேற என்ன வேலை இருக்கு பாட்டி? இப்ப வேலை வேலை இல்ல, எந்த வேலை கூட்டு போ. அப்படியா? சரி வாங்க போமா, வீட்டுக்கு போயிருவா. சரி போட்டு ஓடியா போ வாங்க. பாத்திமா பாத்திமா ஓடியா என்ன பாட்டியை கடைசியாக பார்த்து ஒரு 2 மாதம் இருக்கும். நம்ம வராமல் அவங்க ரொம்ப ஏங்கி போயிட்டாங்க. நம்ம திரும்பி வந்து பார்த்தோம்னா இந்த இடமே அப்படியே மாறிடுச்சு. நல்லா இந்த இடமே மாறிடுச்சு, நிறைய வாத்து அது நல்லாயிருக்கு. இப்போவும் வந்து சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்காக ஸ்பெஷலாக அவங்க லஞ்செல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உப்பு கொண்டடா இது காணாது. அந்த வாட்டர் கேன்ல இருக்கு. எதுனாலும் ஒரு கேன், அது ஒரு கேன் அதை தூக்கி கொடுங்க. அந்த சின்ன கேனா, சின்ன கேனா கூட இருக்கு.
எப்போ சோறு ரெடி ஆகும்னு பார்த்துட்ருக்கான். அந்த டிராக்டர் வருது பார்த்தீங்களா, அந்த டிராக்டர் பின்னாடி மூணு பேர் உட்காந்துருப்பாங்க. டிராக்டர் வந்து உழுதுகிட்டே போக 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 பின்னாடி இருக்கிற மூணு பேரும் விதை போட்டுக்கிட்டே வருவாங்க. நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு அழகான காட்சிங்க இது. காற்று தான் பயங்கரமாக, ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி சாப்பாடு சாப்பிட போகிறேன். மொச்ச பிதுக்கு பருப்பா? இது மொச்ச பருப்பு. மொச்ச பருப்பு சாம்பாரா? சூப்பர். எல்லாரும் ஒன்று போல சாப்பிட்ருக்கலாம். எனக்கா யாருக்கா? எல்லாரும் ஒன்று போல கை வச்சு சாப்பிட்ருக்கணும். அப்படியா? ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்ய? அவசரம் பாடி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடணும். சுடுது. இன்னைக்கு வந்து பாட்டி கையால் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றோம். பாட்டி மொச்ச பயிரில் சாம்பார் எல்லாம் தோரம்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. மொச்ச பயிர் போட்டு எல்லா காய்கறிகளையும் கலந்து பீட்ரூட் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. எல்லா காயும் எல்லா காய்கறியுமே இருக்குது. என்னென்ன காய்கறி பாட்டி போட்டிருக்கீங்க? என்னென்ன காய்கறி போட்டிருக்கீங்க? அவரைக்காய். அவரைக்காய், இந்த கேரட்டு. கேரட்டு, கத்தரிக்காய். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வேற. பீன்ஸு. பீன்ஸு, மொச்சப்பருப்பு. மொச்சப்பருப்பு ஏழு ஆகுது மொத்தம். அவரைக்காய், அவரைக்காய் மறந்துட்டீங்க பாருங்க. எட்டு மொத்தம், எட்டு எட்டு விதமான காய்கறிகள் போட்டு சூப்பராக சாம்பார் செஞ்சுருக்கு, செஞ்சு கொடுத்துருக்காங்க. ருசி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அருண் எப்படி இருக்க? இந்த பருப்பு எங்களுக்காக வச்சுருந்தீங்களா? நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் கட்டி போட்டு காய வச்சுருந்தேன். அப்படி காய வச்சா அது பாட்டுக்கு இருக்குமா பாட்டி? வீடியோவில் உங்களை காணம் காணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதனால் இனிமேல் பாட்டி எப்பவும் வருவாங்க அப்படின்னு சொல்லிடலாமா? ஏன்னா இனிமேல் வந்து பாட்டி அவங்க சொன்ன மாதிரி இது இது வரைக்கும் வரல. நிறைய பேர் கேட்டுட்டே பாட்டி எங்கள் பாட்டி சமையல் காணோம், பாட்டி சமையல் பண்ணுறது எங்கள் பாட்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டுகிட்டே. இனி வந்து அவங்க ரெகுலராக வருவாங்க. அதனால் பாட்டியோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாட்டிக்காகவே சேனலை பாருங்கள். இப்படி சாம்பார் வச்சா கூட்டு பொரியல் எதுவுமே வேண்டியதில்லை. அங்கே எதுவுமே சூப்பராக இருக்கு. இது இந்த பாண்டாம்பரத்துக்கு பிதுக்கி வச்சுருந்தது. அம்மா காய வாழைக்காய், இப்போ எட்டாச்சு. வாழைக்காய் தான் ஒம்பது காய். எல்லா காயும் போட்டுக்கலாம். ஆமாம் போட்டு. மாங்காயும் சேர்த்துருங்க. பத்தாயிரம். பத்தாயிரம், பன்னெண்டு காய்கறி போடணும். அப்படியா? பாண்டாம்பரம் பன்னெண்டு, பன்னெண்டு காய்கறி போடணும். இது இதே ருசி தாங்க முடியலங்க. இதில் பத்து காய்கறி, பன்னெண்டு காய்கறி போட்டாங்கன்னா அவ்வளோதான். வச்சிருங்க, நல்லா வெந்து போகும், நல்லா இருக்கும். நல்லா திருப்தியா சாப்பிடலாம் நீங்களும். என்ன பாட்டி? ஆமா, நாங்க சாப்பிட்டு முடிக்கிறோம். அதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சமையல்காரன் கருப்பாய் பாட்டி மிஸ்டர் அருண். பாட்டிக்கு எப்படி சத்தம் பூசணி கொண்டு போங்க. நீங்கள் சாப்பிடுங்க, வாங்கிட்டு வந்துருக்கு. எல்லாத்தையும் நாங்களே கொண்டு போகணுமா? வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டு வாங்க.